கிளாஸ் 11 யூனிட் 3 எக்ஸசைஸ் 3.2. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம 3.6 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3.6 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அன் ஆர்க் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் சப்ஸ்டெண்டிங் எ சர்க்கிள் சென்ட்ரல் ஆங்கிள் மெஷரிங் 15 டிகிரி. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லென்த் ஆஃப் த ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அது மாதிரி தீட்டாவும் நமக்கு 15 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த் ஆஃப் அன் ஆர்க் நம்மளை கேட்குறாங்க. ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் நமக்கு தெரியும், ஏன்னா அது எஸ். ஸோ நமக்கு ஸ்மால் லெட்டர் எஸ்ன்னு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னு எழுதிக்கலாம். கிவன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் வந்து 5 சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தீட்டா வந்து நெக்ஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 15 டிகிரி. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஸோ இதை நமக்கு எஸ் வந்து நமக்கு என்னது, லென்த் ஆஃப் அன் ஆர்க். அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரேடியஸ் என்னது 15, தீட்டா வந்து 15 டிகிரி. நம்ம வந்து ரேடியன்ஸில் சொல்லணும், சொல்லலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீட்டா கொடுத்து நம்ம எதில் எழுதணும், இன் ரேடியன்ஸில் எழுதணும். அப்போ நம்ம வந்து 15 டிகிரி இன்ட்டு பை பை 180. ஸோ இப்போ நமக்கு இந்த 15 இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நமக்கு 5 3 ஆர் 15. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ், ஸோ 15 ஓகே, 5 3 ஆர், ஸோ 3 ரூபாய் நமக்கு 16 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நமக்கு 5 இருக்குது. ஸோ 5 ஆக்சுவலாக 15 கிடையாது, 5 இது. ஸோ 5 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நமக்கு 12 அப்படின்னு கிடைக்கும். 1 5 ஆர் 5, 12 5 ஆர் 60 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, 5 பை 12. எஸ் வந்து நமக்கு இது சென்டிமீட்டரில் சொல்கிறோம். ஸோ அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து நமக்கு எஸ் இஸ் ஈக்குவல் டு 5 பை 12 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு வேர்டிங்ஸில் க்வெஸ்சன் எல்லாம் நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும், தேர் ஃபோர் த லென்த் ஆஃப் அன் ஆர்க் இஸ் 5 பை 12 சென்டிமீட்டர்.